சாக்ரட்டிஸின் தத்துவங்களை பற்றி நேற்று உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸின் பெருமைகளை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு மாணவன் திருட்டுத்தனமாக வகுப்பிற்குள் நுழைவதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். இல்லையா சிட்டி? ஆமா சார். வகுப்புக்கு தாமதமாக வந்தது முதல் குற்றம், அனுமதி இல்லாமல் வந்து உட்கார்ந்தது இரண்டாவது குற்றம். போகட்டும், மன்னித்து விடுகிறேன் சிட்டி. பாண்டவன் மனிதனுக்கு இரண்டு கண்களையும் இரண்டு காதுகளையும் கொடுத்திருக்கிறான், ஆனால் ஒரே ஒரு வாயை மட்டும் கொடுத்திருக்கிறானே, அதற்கு சாக்ரட்டிஸினுடைய விளக்கம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன? சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தவர்கள் கூட செய்ய முடியாத தீமையை உன் விளக்கம் செய்துவிடும் போல் இருக்கிறது. இரண்டு காதுகளால் நல்ல விஷயங்களை அதிகம் கேட்க வேண்டும், இரண்டு கண்களால் உலகத்தை அதிகம் பார்க்க வேண்டும், ஆனால் அதிகம் பேசக்கூடாது. அதற்காகத்தான் ஒரு வாய் கொடுத்திருக்கிறான். கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளாதவன் யாருக்கும் கட்டளையிட முடியாது. இவர்களை பற்றிய வியாசத்தை ராமு மிக மிக அழகாக எழுதியிருக்கிறார். அவருக்கு 180 மார்க் கொடுத்திருக்க. எல்லா மாணவர்களும் அவரை போலவே படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதோ ஒரு விசித்திரமான விடைத்தாள். இது யாருடையது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். மிஸ்டர் சிட்டி, சிட்டி, கிளியோபெட்ராவை பற்றி எழுத உனக்கு ஒரு வார்த்தை கூடவா கிடைக்கவில்லை சார்? 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் கிளியோபெட்ரா படம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல சார். அதுல எலிசபெத் டெய்லர் கிளியோபெட்ரா வாய்ப்பு இருக்க சார். சோ பியூட்டிஃபுல் சார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வியாசம் எழுதுறேன். அப்புறம் பாருங்க சார், 100 வந்து 150 கொடுப்பீங்க சார் நீங்க. நெக்ஸ்ட் ராதா, நான் சொல்லிக் கொடுத்ததற்கு மாறாகவே எல்லாம் எழுதியிருக்கிறார். வெனி வெடி வெக்கி கேம் சா காங்கர் வந்தான் பார்த்தான் வென்றான். இந்த வெனி வெடி வெக்கி என்ற மூன்று வார்த்தைகளும் ஜூலியஸ் சீசரை குறிப்பதாகும். ஜூலியஸ் சீசர் ஒவ்வொரு நாட்டிற்கும் வந்தார் பார்த்தார் வென்றார். ஆகவே ஜூலியஸ் சீசருக்காக இருக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டனிக்கு உபயோகப்படுத்துவது பொருத்தமே இல்லை. அதுவும் காதலுக்கு உபயோகப்படுத்துவது மிக மிக தவறாகும். காதலும் ஒரு சாம்ராஜ்யம் தான் சார். யோ சிடா, ஆண்டனி கடமை பாதையில் செல்லாமல் காதல் பாதையில் சென்று தன்னையும் அழித்துக் கொண்டான். தன் காதலை அழிவதற்கும் காரணமானான். அதை சொல்வதை விடுத்து கிளியோபெட்ராவின் காதலை புகழ்ந்து எழுதியிருக்கிறாயே. காதலை புகழ்ந்து எழுதுவது தவறா சார்? டெஃபினட்லி. காதல் கண்ணீருக்கு வழிகாட்டும், கடமை வெற்றிக்கு வழிகாட்டும். நாகரிகத்தை வளர்த்தது கடமை உணர்ச்சி, நல்லவர்களை அழித்தது காதல் உணர்ச்சி. காதல் அல்லாதது தோல்விக்கு வழிகாட்டுவது. காதல் தேவையற்றது. ரோமியோ ஜூலியட் என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். ஆண்டனி கிளியோபாட்ரா என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். அம்பிகாபதி அமராவதி என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். வாழ வேண்டிய நீங்கள் இதை மறக்கவே கூடாது. செட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நான் கோச்சுக்கிட்டேன் வருத்தப்படலையா? என்ன திட்டிருக்கலாம் சார், அதுக்கு வருத்தப்பட மாட்டேன். அடிச்சிருக்கலாம். காதலை நீங்க ரொம்ப கேவலமா பேசிட்டீங்க சார். You made me unhappy. I'm sorry about it. யோ என்ன பெருமாள், சௌக்கியமா? ஏதோ உங்க தயவுனால சௌக்கியமா இருக்கணுங்க. பெருமாளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? என் கையால கோடி வச்சு வாங்கி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பலே, அப்ப நான் வர்றேனுங்க. மாசத்துக்கு ஒரு முறை அம்மாவும் பிள்ளையும் சந்திக்கிறீங்க, பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கும். அம்மா வர்றேம்மா. குட் பல்லம்மா. அம்மா, போன தடவை நான் வந்தப்பவே ரொம்ப குளிரா இருக்குன்னு சொன்னீங்க. அக்கா ஒரு காஷ்மீர் ஷால் வாங்கிட்டு வந்திருக்கேன் பா.
எனக்கு எதுக்கப்பா இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. இருக்கட்டுமே, நீ ப்ரொஃபசர் கிருஷ்ணனுடைய தாயாருமா? முத்த பெத்தெடுத்தான சிப்பி சிப்பிதானப்பா. அம்மா, உலகம் சிப்பியை விட முத்த அதிகமா மதிக்கலாம். ஆனா அந்த முத்துக்கு தாம்மா தெரியும் சிப்பியினுடைய பெருமை. நீ பெரிய ப்ரொஃபசர், உங்ககிட்ட பேச முடியுமா? இந்தாம்மா சம்பளம். என்னப்பா காலையே பாக்குற? அம்மா, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார், சொர்க்கம் உன் தாயின் பாதத்துலதான் இருக்கு. அதத்தான் பாத்துட்டு இந்தாப்பா இது செலவுக்கு வச்சது. 300 ரூபாய் இருக்கு, 200 போதும். எல்லா விஷயத்திலயும் உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாத்தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துலதான் உன் பிடிவாதத்தை விட மாட்டேங்கிற. என்னம்மா கோமதியை எத்தனை நாளைக்குடா நான் கட்டி காக்க முடியும்? என்னம்மா இப்படி சொல்ற? எங்க அக்கா பொண்ணை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. நீ பேசாம கூடிய சீக்கிரம் நல்ல பையனா பார்த்து கோமதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாம. என்னடா சொல்ற, கோமதிய பேரடத்துல கட்டி கொடுக்க போறியா? உனக்காகவே வளர்ந்து வர்ற முறமாமன் நீ, நீதான் அவளை கட்டிக்கணும். நானா? எனக்கு கல்யாணமா? What is this? நான் இந்த ஆயுசு பூரா பிரம்மச்சாரியா இருந்து என்னுடைய கல்லூரிக்காகவும் என்னுடைய மாணவர்களுக்காகவும் உழைக்க போறேம்மா. அதுதான் என்னுடைய லட்சியம். லட்சியமா? லட்சியம் ரொம்ப நல்லா இருக்கடா. நீ மேல்நாடு வரைக்கும் போய் படிச்சது யாருடைய பணம்? உங்க அக்கா பணம், கோமதியினுடைய அம்மா பணம். அவளுக்கு துரோகம் செய்யறதா உன்னுடைய லட்சியம்? பாவம் அந்த தாய் இல்லாத பொண்ணு, சதா உன்னையே நினைச்சு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கா. கோமதி, உன் மாமா அவர் நம் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளுவாரா? அவர் எப்படிப்பட்டவர்? நான் அவரை எப்போது சந்திக்கலாம்? அவர் என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை, அவரை நீங்கள் பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். ரொம்ப நல்லவர், என் விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே செய்ய மாட்டார். காலம் வரும்போது உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறேன். கோமதி, இருட்டுவதற்கு முன் நீ ஊருக்கு போக வேண்டாமா? நீங்கள் என் அருகில் இருக்கும்போது இருட்டும் வருமா? Don't worry, my friend. You can sleep here. Sleep well. Don't make noise. Oh, உனக்கு இந்த பாஷை தெரியாதோ? ஆமா, உனக்கு நன்றிங்கிற பாஷையை தவிர வேற எதுவுமே தெரியாது. Good morning, sir. Sir, good morning. Good morning, Mr. Krishnan. Please be seated. Thank you. ரொம்ப ஒரிடா இருக்கீங்க போல இருக்க. என்ன சமாச்சாரம்? ஓ, நத்திங் நத்திங். நம்ம காலேஜ் மாணவர்கள் ராத்திரி வேளையில பெண்கள் ஹாஸ்டல்ல சுவரேறி குதிச்சு கலாட்டா பண்றாங்க. இதுக்கெல்லாம் ரிங் லீடர் இந்த சிட்டி பாபு தான். அப்படின்னு பெண்கள் ஹாஸ்டல் வார்டன் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்களா? இல்ல மிஸ்டர் கிருஷ்ணன், அவங்களே ரிப்போர்ட் செய்தா நிலைமை இன்னும் மோசமாயிடுமே பயந்து மிஸ்டர் மணிகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன மிஸ்டர் கிருஷ்ணன்? வேற என்ன சொல்றது மிஸ்டர் மணி, நம்ம மாணவர்கள் மேல இது மாதிரி அபாண்டமா ரிப்போர்ட் கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்படி நடக்குதே சார், சிட்டி பாபு கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க தண்டனை கொடுக்கணும். எதுக்காக மிஸ்டர் மணி தண்டனை கொடுக்கணும் சொல்றீங்க? தவறு செய்யாத மாணவனை கூப்பிட்டு தண்டிச்சீங்கன்னா அவன் மேற்கொண்டு பல தவறுகளை செய்ய துணிஞ்சிடுவான். நம்ம காலேஜ் மாணவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல சார். எனக்கு சிட்டி பாபு பத்தி நல்லா தெரியும், அவன் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய துணிய மாட்டான். அப்போ நான் சொல்லுது பொய்யா? நீங்க சொல்றது அத்தனையும் பொய்யுன்னு சொல்ல வரல மிஸ்டர் மணி. உங்களுக்கு சிட்டி பாபு மேல ஏதோ தனிப்பட்ட விரோதம் இருக்கலாம், அதனால இப்படி பேசலாம். மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரே குடும்பம் மாதிரி, இதுல வெறுப்புக்கோ தனிப்பட்டவர் விரோதத்துக்கோ இடமே கிடையாது. That's all right, Mr. Krishnan. What shall I do now? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அமைதியோட இருங்க. நானே போய் லேடி சாஸ்திரில விசாரிச்சுட்டு வர்றேன், அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். சார், பெண்களை கண்டாலே நடுங்கிற இந்த பிரம்மச்சாரி பெண்கள் ஆசிரியர் போய் என்ன சார் சாதிப்பாரு? Enough, Mr. Mani. Mr. Krishnan is a man of character. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். You can go now. டேய், நம்ம ப்ரொஃபசர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷன்டா. ஆமாண்டா, நம்மளை நேர்ல பார்க்கும்போது ரொம்ப கண்டிக்கிறாரு. நம்ம இல்லாத நேரத்துல நம்ம பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. கரெக்ட், கரெக்ட். What a man he is.
இங்க பாரு, இப்போ நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்ககிட்ட வருவேன். அப்போ லைட் அணையும், நான் உனக்கு கட்டி பிடிப்பேன், வசனம் பேசுவேன். அப்போ நீ ஆமா கண்ணே அப்படின்னு சொல்லணும். என்ன ஐயா, என்ன வெக்கப்படுற? இது நாடு வண்டியம்மா நாடகம். ரெடி, ஒன் டூ.